அஞ்சாவது தொன்மம். தொன்மம் அப்படின்னா என்னன்னா புராணம்ங்க. புராணம்னா என்னன்னா, அதாவது இந்த புராணம்னா எப்படி சொல்றதுன்னா, குறிப்பா புராணம் என்னன்னா கடவுள், கடவுள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு ஒரு கதை சொல்றது. இப்போ இந்த நாரதர் வந்தாரு, மாம்பழம் கொண்டு வந்தாரு, இது யாருக்கு வேணும்னு சொன்னாரு, முருகர் வந்து அப்படின்னு கதை இருக்கு இல்லையா. அப்போ அந்த அதுல வந்தது உண்மையா பொய்யா, சில பேருக்கு அது நடந்துச்சு நீ பாத்தியா, அப்படி முருகர் இருக்காரா, அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு சப்ஜெக்டை, ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே. அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, என்ன சொல்ல வராங்கன்னு யோசிக்கணும். அப்படி புராணம் என்பது என்னன்னா, இது இந்துக்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் எல்லா இப்போ முஸ்லீம்கள்ல ஹதீஸ்னு சொல்லுவாங்க. குரான் தாங்க முக்கியமானது. குரானை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட எத்தனையோ புக் இருக்கு இல்லையா, அது அது மாதிரி ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ஊர்ல இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், அந்த அந்த அவங்களுடைய வேதத்தை படிச்சு முடிச்சுட்டு வேதத்தில் உள்ள சப்ஜெக்டை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஒரு முற்றிலும் கற்பனை செய்யப்பட்ட அல்லது பாதி கற்பனை பாதி உண்மை முழுசு உண்மையா இருக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்லி, அப்பெல்லாம் சினிமாவெல்லாம் படம் எடுக்கிற டைம் இல்லைங்க, அப்பெல்லாம் சினிமாலாம் தெரியாது, ஒரு ஒரு விஷயம் உருவாக்குனாங்க இல்லையா, இதுக்கு பேரு புராணம். புராணம்னா மறுபடியும் சொல்றேன், ஒரு கருத்தை, அதாவது வேதத்தில் உள்ள ஒரு கருத்தை, வேதத்துல ராவா இருக்கும், அதை கொஞ்சம் மானிய தேனையெல்லாம் போட்டு ஒரு கதை மாதிரி உருவாக்கி பொதுமக்களுக்கு ரீச் பண்றதுக்காக ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலபஸ், அதுக்கு பேரு புராணம் அப்படின்னு பேருங்க. இது எல்லா மதங்கள்லயும் இருக்குது. இந்து மதத்துல மொத்தம் 18 புராணங்கள், முக்கியமான புராணங்கள் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இந்த 18 புராணம் இருக்குங்கிறது எனக்கு முன்னாடி தான் தெரியும், நானும் எனக்கும் இதெல்லாம் படிச்சது இல்லை, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்படி எல்லா மதத்திலும் இருக்கு. நான் இது ஒரு 18 மட்டும் இப்போ பேர் மட்டும் சொல்றேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். ஒன்னு விஷ்ணு புராணம், விஷ்ணு பேஸ் பண்ணி எழுதுனது. ரெண்டு நாரதிய புராணம், நாரதிய பேஸ் பண்ணி எழுதுனது. மூணு பத்ம புராணம், இது வந்து ராமரை பேஸ் பண்ணி எழுதுனது. நாலு கருட புராணம், இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பேஸ் பண்ணி எழுதுனது. அஞ்சு வந்து வராக புராணம், இது விஷ்ணு சம்பந்தப்பட்டது. ஆறாவது வந்து பாகவத புராணம், இது விஷ்ணு பேஸ் பண்ணி எழுதுனது. ஏழாவது பிரம்மாண்ட புராணம், இது ஆதி கல்பத்தை பத்தி எழுதுனது. எட்டாவது பிரம்ம வைவர்த்த புராணம், இது ராதா கிருஷ்ணன் பத்தி எழுதுனது. ஒன்பதாவது மார்க்கண்டேய புராணம், வந்து ராமர் மற்றும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு எழுதுனது. பத்தாவது பாவசிய புராணம், இது லார்டு சைத்தன்யா பேஸ் பண்ணி எழுதுனது. பதினொன்னு வாமன புராணம், லார்டு திரிகர்மா. பன்னெண்டாவது பிரம்ம புராணம், புருஷோத்தமன் பேஸ் பண்ணி எழுதுனது. பதிமூணாவது மத்திய புராணம், இது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி, கோயில் வடிவம் பத்தி எழுதுனது. பதினாலாவது கர்ம புராணம், இது வந்து கிருஷ்ணருக்கும் சூரிய கடலுக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் டாக் சம்பந்தமா எழுதுனது. பதினஞ்சு லிங்க புராணம், காயத்ரி சம்பந்தமா எழுதுனது. பதினாறு சிவபுராணம், பதினேழு கந்த புராணம், இது முருகனை பத்தி எழுதுனது. பதினெட்டு அக்னி புராணம், இது வந்து அக்னி கல்பா அண்டு சாலிகிராமத்தை பத்தி எழுதுனது. இவருங்க இது வந்து 18 முக்கியமான புராணங்கள். எனக்கும் சொல்றேன், வேற படிக்கிறதுக்கே முடியல, ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்கல. இப்பதான் நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், இனிமே தான் அதை முழுசா படிச்சுட்டு. இவருங்க அந்த புராணங்கள் எங்க இருக்குன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு எல்லாமே 1000 பேஜ், 10,000 பேஜுக்கு இருக்கு. படிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுமா, ஒரு ஜென்மம் ஆகுமா தெரியல. இதை முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பக்கம் சொல்லி தருங்க. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், எல்லாரும் தேட முடியாது. சிம்பிள் ஐடியா, இந்த மாதிரி ஹதீஸுகள் புராணம்னு எந்தெந்த மதத்துல வேதத்தை மக்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக யாராவது ஒரு ஞானியால் எழுதப்பட்ட புத்தகங்கள் யாராவது இருந்துச்சுன்னா, அந்த 50,000 பேஜ படிக்க முடியாதுங்க. ஒன்று பார்த்தேன், ஒவ்வொரு புராணமும் 50,000 ஸ்லோகமாமா, எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை. நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தர் அதை ஏற்கனவே முழுசா படிச்சிருந்தீங்க இருந்தீங்கன்னா, அதுல என்ன சொல்லி இருக்குன்னு ஒரு மணி நேரம் பேசி ஆடியோ கொடுக்க போதுன்னு சொல்லுவோம். மீண்டும் சொல்கிறேன், ஒரு 50,000 பேஜ் புக்கை படிப்பதை விட படிச்சவங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டு அதை சிம்பிளா இப்படிதாங்க சொல்லியிருக்குன்னா, அட்லீஸ்ட் அந்த பேஸ் கிடைச்சிருமா இல்லையா.
இப்போ மருத்துவத்தை ரெண்டு நாள்ல சொல்லி கொடுக்கறனா இல்லையா? அப்போ நீங்க 50,000 பேஜ் புக்க படிக்கிறத விட ஒரு மணி நேரம் பேசினா சுகரை பத்தி புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு 18 புராணம் இருக்குது, இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்குது இல்லையா? யாரெல்லாம் இப்ப ஒரு ரிக்வெஸ்ட், யாருக்காவது எந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சா என்கிட்ட வந்து எனக்கு எப்படியாவது புரிய வச்சிருங்க. நான் என்ன பண்றேன், அத அந்த புராணங்கிற பேர் இல்லாம அந்த சப்ஜெக்டை மட்டும், இந்த புராணத்துல இந்த மாதிரி விஷயத்த மக்களுக்கு சொல்றதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா சப்ஜெக்ட் மட்டும் இருந்தா போதும், அது 5 நிமிஷமா 10 நிமிஷமா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு புராணத்துல இருக்கிற ஒரு விஷயமாவது தெரியட்டுமே அப்படின்னு கேட்டுக்கிறேன். எனவே இதை யாராவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணீங்கன்னா ஒவ்வொரு புராணத்தையும் ஒவ்வொருத்தரும் அந்த சோர்ஸ் அவங்களுக்கு எசன்ஸ் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். இதன் மூலியமா நம்ம 18 புராணத்தை 50,000 பேஜ் படிக்க வேண்டியதை சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். சோ இது ஒரு ப்ராஜெக்ட், இதெல்லாம் செய்யலாங்க. இது வந்து 5வது